என்ன தெரியுமா உனக்கு, நண்பன் என்ன தெரியுமா உனக்கு, சூரியான என்ன தெரியுமா உனக்கு, நிறைய சொந்த பந்தங்கள் விட்டு போலாங்க, பட் நமக்காக நாமே உருவாக்குற ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த வரலாறை பத்தி நம்ம பார்த்தோம்னா, எஸ்டிடி என்ன வரலாறு தானே, 1920 கிரீட்டிங் கார்டுலாம் விற்கணும் அப்படிங்கிற வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம அச்சய திருதியை மாதிரி. ஆனால் காலம் போக போக அதை அப்படியே தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகள் மாதிரி ஒரு மிகப்பெரிய டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். லவ்வர்ஸ் டே அப்படின்னா ரோஸ் கொடுக்கறது, ஹார்ட்டின் படம் போட்டு ஏதாவது கொடுக்கறது, கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது, லொட்டு லோஸுக்கு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1998 இருந்தே வினீத பூ அப்படின்னு ரெட் கலர் ஷர்ட் போட்ட ஒரு மஞ்சள் கலர் கரடி பொம்மையை தான் அடையாளமா வச்சிருந்தாங்க, அதாவது அம்பாசிடரா வச்சிருந்தாங்க. ஆனா படுவாய் பயலுக அதையுமா விட்டு வச்சானுங்க, லவ்வர்ஸ் டேக்கு அதையும் கிஃப்டால கொண்டு போய் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆவதுடா அவங்களோட லவ் ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, லைஃபே ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா மட்டும் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ ஆகும் மொத்தம் மன நிம்மதி கிடைக்கும். ஃப்ரெண்டே லவ் மேட்டே ஃபீலா டாப்ல ஜாதி மொழி இனம் மதம் நீ ஏகப்பட்ட வகையறால மனுஷனை பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச வகையறாலாம் லேட் லிங்கேஸ்வரன், ட்ரௌசர் பாண்டி, மொக்கஜோ மகாதேவன், லவ்வர் பாய், பிளே பாய், பிஸ்னாரி பரமசிவன், இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற வேறுபாடுகள். எக்ஸாம் டைம்ல நம்ம கொடுக்குற பிட் காப்பி இல்ல ஜெராக்ஸ் காப்பி அடிச்சு அப்படியே கிளாஸ் பூரா சுத்துற சந்தோஷத்துல ஆரம்பிச்சு, பண்ண அசைன்மெண்ட் நமக்காக பண்ணல அப்படின்னு விட்டு கொடுத்து டீச்சர் கிட்ட கெட் அவுட் அப்படின்னு திட்டு வாங்குறதுல வந்து நின்று, நமக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா எதை பத்தி யோசிக்காம யாருக்கும் பயப்படாம விட்டு கொடுக்காம வந்து நிக்கிற ஒரே உறவு ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். எப்பவுமே ஃப்ரெண்டை ஃப்ரெண்டா நம்ம பார்த்ததில்ல, நம்ம ஃபேமிலியில ஒருத்தராக தான் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி மச்சி மாப்பிள மச்சான் தோஸ்து பட்டி கூட்டாளி பங்கு பங்காளி நண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுல இருந்தே தெரியுங்க. எல்லாமே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல கேட்டும் கிடைக்காத ஒரே விஷயம் மரியாதை தான், வேற என்ன நண்பேண்டா. சோ அப்படிப்பட்ட பரிசுத்தமான தூய்மையான உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் ரேடியோ ஆன் சிம்பிளிசிட்டி சார்பா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க ஆர்ஜே பாலாஜி. நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ரேடியோ ஆன் சிம்பிளிசிட்டி வித் ஆர்ஜே பாலாஜி.